வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இன்னைக்கு ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம், கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா. தேவையான பொருள்: கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 2.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 3, உப்பு 1.5 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1. ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு நிறையா சேர்க்கக்கூடாது, நிறையா சேர்த்தோன்னா எண்ணெய் குடிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். நான் இங்கே கேஷ்யூ நட் வச்சுருக்கேன், அது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா பக்கோடாஸ் நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு, கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்துக்க போகிறோம். பட்டர் சேர்த்தோன்னா தான் ரொம்ப நேரம் வரைக்கும் இது நல்லா கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாமே வெங்காயத்தோடு சேர்ற மாதிரி முதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சிக்க போகிறோம். உதிரியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா பக்கோடாஸ் கிறிஸ்பியாக வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். மாவு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா அப்போ தான் உதுத்து போடுறதுக்கு வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் நம்ம பக்கோடாஸ் போடுறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், நம்ம பக்கோடாஸ் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, போடுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து போட்டோம்னா அது உடனே மேலே நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாஸ் போட்டுடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டோன்னா ஈஸியாக இருக்கும், கையில் ஆவி அடிக்காமல் இருக்கும். நல்லா அந்த மாதிரி உதுத்து போட்டுடலாம். பக்கோடாஸ் போட்ட உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, நல்லா அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் கிண்டலாம். இப்போ நல்லா அடங்கிருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அது நல்லா ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணோன்னா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடும். உடலை உடலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். பக்கோடா இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆகிறப்போ நம்ம எடுத்துடலாம் வெளியில். இங்கே ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் எடுத்துடலாம். அதை இந்த மாதிரியே நம்ம மிச்சம் இருக்க எல்லா பக்கோடாஸையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கோடாஸும் போட்டுட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. நான் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இப்படியே வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும், கடையில் வாங்குற மாதிரி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.